சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பாரல்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மறுவோரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா, உலக நலத்திற்காக மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூசை. வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 12:15 மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் அன்னை ஆதி பராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருட்பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசியுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தணிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை. திரிசூலையாகம், ஒற்றை இரட்டை நாகையாகம், சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பீட அறநிலையில் அல்லது www.omsaktiamma.org எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம். இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நம் நோக்கத்தினை நல்வழிப்படுத்தி ஆக்கத்தினை வளர்க்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். வருடம் ஒரு முறை மட்டுமே நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு மறுவூரின் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை. அம்மா தரும் வாய்ப்பை பயன்படுத்தி பலன் பெறுவோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. பொருளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆரம்பித்தால் மறுபுறம் களவு மனப்பான்மை வளரும். உன் பொருளும் களவு போகும். எனவே பொருளாசையை கொண்டு அலைவதை விட்டு பிறர் பசியை போக்க வேண்டும். பிறர் பசியை நீக்க அனைவரையும் நேசிக்க ஆரம்பித்தால்தான் உலகம் செழிக்கும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் குருபரப்பேட்டை கோலார் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மதுரை மாவட்டம் சொக்கலிங்கம் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். சக்தி பராசக்தி. நான் திருச்சியிலேருந்து வரேன், சிவிஎஸ் இதுக்கு உலகநாதபுரம், திருச்சி உலகநாதபுரத்துலேருந்து வரேன். எனக்கு அம்மா பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. இல்லாத விட ஃபஸ்ட்டு நான் அம்மாவை தெரிஞ்சிக்க வந்த நேரத்தில் ஒரு கல்யாணம் வச்சுருந்தேன் என் பொண்ணுக்கு, காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரம் அம்மாவை தான் நினச்சேன். அம்மா, நான் எனக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கலன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? இனி இல்லைன்னா என் பிள்ளைங்கள்லாம் சொன்னேன், அம்மா எதுனா ஆயிடுச்சுன்னா. அம்மா வந்து, இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஏதோ வந்துருச்சின்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட இவ்வளவோ மன்றாடினேன். ஆனால் அம்மா அந்த கல்யாணத்தை
எல்லாரும் சிறப்பிக்க மாதிரி எனக்கு நடத்தி கொடுத்தாங்க. இந்த பணத்தை வர வச்சு அம்மா நடத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் வச்சுருந்த நாலு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அம்மா தான் அருள்வாக்கு கொடுத்து நல்ல மாப்பிள்ளைங்களாம் தேடி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாமே நடத்தி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சு. அம்மாவை வேண்டி குழந்தை பிறந்துச்சு. பத்து நானும் 13 வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு மாலை போட்டேன். அதே மாதிரி நானும் சிவிஎஸ் டோல்கேட் மன்றத்தில் இருக்கேன். அங்கே இருக்கிற எல்லாமே அம்மாவோட அற்புதங்களும் அந்த நான் மன்றத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே தான் இருந்து நாங்கள் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் அம்மாட்ட கேட்குறதெல்லாம் அம்மா எனக்கு தர்றாங்க. எந்த குறையும் இல்லை. இப்போ நான் நாலு பிள்ளைகளுக்கும் ஆண் குழந்தையாக பிறந்திருக்கு. எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்துச்சு. நான் கேட்டதெல்லாம் அம்மா கொடுக்குறாங்க. எந்த குறையுமே இல்லை எனக்கு. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட உருகி வந்து நின்றேனா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நிற்பாங்க. எந்த உருவத்திலேயாச்சும் வருவாங்க. வந்து நான் இருக்கிறேன், நீ நடத்து அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு எனக்கு கிடைச்ச மருமையினுங்களும் மகளுங்க எல்லாமே அம்மா கொடுத்த இது தான். ஆனால் அம்மாவை என்றைக்குமே மறக்க மாட்டேன். அம்மாவோட இதே வரலாறை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்கே கூப்பிட்டு என்ன கேட்டு இதானாலும் அம்மாவோட வரலாறை நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா எனக்கு என் பிள்ளைங்களுக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்கார் இல்லை அந்த நேரம் எங்கள் அம்மா தான் ஆதரவு. எங்கள் வீட்டுக்கார் இறந்த கையோட அந்த இடத்துக்கு என்னை நீ வா, நான் இந்த இடத்துக்கு நான் உனைய கூப்பிட்றேன், நீ இந்த இடத்துக்கு வா, நான் உன்னோட நானும் இருந்து தொண்டு பண்ணுறேன், உனக்கு நான் எல்லா அருளும் தரேன்னு அம்மா கொடுத்தாங்க. அந்த மாதிரி அம்மாவோட அருள்வாக்கு எனக்கு என்றைக்கும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாரும் பார்த்து இந்த சேனலை இது பண்ணி அம்மாவை என்றைக்கும் கைவிட மாட்டாங்க. அம்மாவை எப்பயுமே நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ நினச்ச இடத்துக்கு வந்து நிற்பாங்க. அதே மாதிரி நான் எந்த இடத்துல நினைக்கிறேனோ அந்த இடத்துல அம்மா வருவாங்க. நாங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னா அம்மா தான் அதுக்கு காரணம். ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இங்கே வந்தால் உங்களுக்கு மன அமைதி நிச்சயம் கிடைக்கிறது என்பது குரு உபதேசம். மதுரை மாவட்டம் கோமதிபுரம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் 84வது அவதார திருநாளினை முன்னிட்டு கண் பார்வையற்ற 25 குடும்பத்தாருக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள், ஒரு சக்திக்கு கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கான உதவித்தொகை மற்றும் 2 கண் பார்வையற்ற மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி மிக சிறப்பாக மக்கள் நலப்பணி செய்தனர். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.